நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போனால், இன்றைக்கி நம்ம சொருக்கு புதுசாக வந்துடுற ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்குறோம். இன்னும் ஒன்றும் நம்மளுக்கு வந்து அந்த ஆல்வாரோஸ் பிக் பேங் சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு ஈவெண்ட்டில் அந்த மெக்கானிக்கல் டாக்ஸி பேர்னு சொல்லிட்டு ஒரு மேல் பண்ணில் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ அந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஒன் ஸ்பின் டிக்கான ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பாட்டில் வந்து ஈஸியாக வந்து எடுக்கிறது எதனா ட்ரிக்ஸ் இருக்குதா அப்படி சொல்லி தான் இந்த வீடியோ வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து அந்த ஈவெண்ட்டில் போய் வந்து ஸ்பின் பண்ணுற போல தான் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். எப்படி வந்து பல பேருக்கு வந்து கை துடிச்சுருக்கும் அந்த ஒரு மேல் பண்ணில் வந்து எடுக்கிறதுக்கு, மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து இந்த ஈவெண்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து வீடியோ போகிறது முடி, மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் அப்கமிங்கில் வரப்போ எல்லா டீட்ஸும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிக்கலாம். அப்புறம் இது போல் வந்து அன்னிக்கு ஒரு ஈவெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோ போயிடலாம். இப்போ நம்ம வந்து வீடியோ உண்டோம். இப்போ நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஈவெண்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து வர 19 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து இருக்குது நம்மளுக்கு. இப்போ இந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெக்கானிக்கல் டாக்ஸி பியன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து கொடுத்துருங்க. நான் கூட ஃபஸ்ட்டு எதுவும் மெக்கானிக்கல் சொல்லிட்டு படித்தேன், இது வந்து பாருங்கள் மெக்கானிக்கில் சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஒருவேளை இந்த பாட்டில் வந்து போட்டு விளையாடும் போது நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக கில்லடி முடியுமா சொல்லிட்டு தெரியல இருக்குது, கில்லு சொல்லி கொடுத்துருவானுங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டில் போயிடலாம். நம்மளுக்கு வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இப்போ இந்த ஈவெண்ட் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிஞ்சு இது போல் ஈவெண்ட்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுற அந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. நம்ம வந்து பார்க்கலாம் இதில் வந்து ஒர்க் ஆகுது இல்லை சொல்லிட்டு வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஒர்த்து சொல்லி பாருங்கள். நீங்களே அந்த ஒரு மேல் பண்ணல கொடுத்துருங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த பண்ணலுக்கான ஒரு பேக் ஸ்கின் நமக்கு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட்லேயே வந்து கொடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து மீதி கொடுத்துற ப்ரைஸஸ் எல்லாம் நீங்களே பாருங்கள். நமக்கு வந்து வேறு லெவலில் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஒன்று பெட்டு ஃபுட்டு தான் இதில் வந்து குறையுது. அதை மட்டும் கொடுத்தா இந்த ஈவெண்ட் கொஞ்சம் நிறைவாக இருந்தது. நம்ம வந்து பார்க்கவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்திருக்கும். இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா டைமண்ட் வச்சு வந்து பார்த்தோன்னா டேஸ் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா இயக்கைக்கு லெஜெண்டிக் அண்ட் பாக்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேர், அப்புறம் வந்து ஃபார்மஸ், எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து பார்த்தா லெஜெண்டிக் அண்ட் பாக்ஸ் ஒன்று ஒன்று தராங்கப்பா. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு மெமரி ஃபிராக்மெண்ட் இதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து என்னன்னா இந்த ரூல்ஸ் வந்து படித்து காட்டேன் பாருங்கள். நீங்களே வந்து பாருங்களா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் என்ன கொடுத்தோன்னா வெல்கம் டு ஆல்வாரோஸ் பிக் பேங், அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்பின் டு வின் த மெக்கானிக்கல் டாக்ஸி பண்டல் சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம வந்து ஸ்பின் பண்ணி நம்ம வந்து அந்த பண்டில் வந்து எடுத்துலாம் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்தோன்னா ஈச் டைம் யூ ஸ்பின் தேர் இஸ் எ சான்ஸ் யூ கேன் வின் அப் டு 9 ப்ரைஸஸ் சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. என்னன்னா நம்ம இந்த ஈவெண்ட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்பின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு பண்டல் வந்து கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குதான். அதை வந்து அவங்களே சொல்கிறாங்க, கேட்டுங்க. இப்போ அதுக்கடுத்து மூணாவது பார்த்தோன்னா ஒன்ஸ் யூ ஓன் ஏ ப்ரைஸ் இட் வில் பி ரிமூவ் ஃப்ரம் த ப்ரைஸ் பூல். நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரைஸ் நம்ம வந்து ஒரு தடவை எடுத்துனா அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அது வந்து கிடைக்காது, அது வந்து பிளாங்க் ஆகிடும். அதான் கொடுத்துருவாங்க. இப்போ லாஸ்ட்டு தான் நம்மளுக்கு வந்து வேறு லெவலில் ஒரு இது கொடுத்துருவாங்க, கேரண்டி கொடுத்துருவாங்க. அப்போ மறுபடியும் நம்மளுக்கு வந்து எல்லாம் எவ்வளோ கொடுக்குறதா 9 ஸ்பின் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து அந்த ஒரு பண்டில் வந்து கிடைச்சிக்குமா. அதனால் வந்து யாரும் பயப்படுத்தல, நம்ம வந்து 9 ஸ்பின் பண்ணிட்டா நம்மளுக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு மேல் பண்டில் வந்து கிடச்சோம். அதை ஃப்ரீ ஃபயரே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து சும்மா வந்து ஸ்பின் பண்ணி பார்த்தலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஃபார்மஸ் கன் பாக்ஸ் தட்டுறாங்க. நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச கதை நமக்கு வந்து எடுத்தவனே வரப்போறாங்க. இப்போ ரெண்டாவது ஸ்பின் பார்த்தா நம்மளுக்கு வந்து 10 முடியுமெண்ட். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பினிக்கே 10 முடியுமெண்ட் தான், ஆனால் எடுத்தவன் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆஃபர் கொடுத்து அதனால் வந்து ஃபஸ்ட் ஸ்பினிக்கே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா 1 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ரெண்டாவது ஸ்பினுக்கு வந்து 10 முடியுமெண்ட் கேட்டுருக்காங்க. நம்ம வந்து அதையும் கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இயற்கைக்கான அந்த ஒரு லெஜெண்டரி கேட் பாக்ஸ் வந்து ஒன்று வந்து கொடுத்துருங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பினுக்கு வந்து ஃபார்மஸ் கன் பாக்ஸ் கொடுத்துருவாங்க, ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இந்த இயற்கை கன் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து மறுபடியும் வந்து பார்த்தோன்னா அடுத்த ஸ்பினுக்கு வந்து 29 வந்து கேட்டுருவாங்க. இப்போ நம்ம வந்து அதை வந்து ஸ்பின் பண்ணுறது முன்னாடி அந்த ரிஃப்ரெஷ் பண்ணலாம், அதுமாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து கிடையாது சொல்லிட்டு நீங்களும் வந்து பார்த்தோன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து ஸ்பின் பண்ணுறதா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரிஃப்ரெஷ்னா ரைட் சைடில் பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ரெண்டு அம்புக்குடி வந்து வளைஞ்சுன்னு மாதிரி கொடுத்துருவாங்க, அதுக்கு பேர் தான் ரிஃப்ரெஷ். நீங்களும் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து வந்து அதை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஒன் ஸ்பின் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து 3 ஸ்பின் பண்ணிட்டோம். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா 3 வந்து அந்த கன் கிரேட் பாக்ஸ் தான் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு வந்து அந்த பேக் ஸ்கின் கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா தரவே இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தோன்னா 39 கேட்கறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்பின்னு வந்து பார்த்தோன்னா 79 கேட்பாங்க, 99, 199, லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா அப்படியே டைமண்ட்ஸ் வந்து ஏற்றி தான் போவாங்க. இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தோன்னா இருக்கிறதே வந்து 242 டைம் தான். இதை வச்சு நம்மளால் வந்து கன்ஃபார்மாக எடுக்க முடியாது. நம்மளுக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்து வேறு எதனா ஒருத்தான ப்ரைஸ் இருந்தால் கூட நம்ம வந்து இதில் வந்து ஸ்பின் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பண்டல் கிடையாது, வேறு எதனா ப்ரைஸ் வந்து கிடையாது சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு வந்து இருக்கிறதே அந்த ஒரே ஒரு பண்டல் தான். அதுக்காக நம்மகிட்ட வந்து பார்த்தோன்னா டைமண்ட்ஸ் இல்லை. இப்போ அதனால் வந்து இதோட நம்ம வந்து நிறுத்திக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணுறதா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா 1100 டைமண்ட்ஸ் கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பண்டில் வந்து பார்த்தோன்னா கடைசியாவது போய் வந்து எடுக்க முடியும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் ஸ்பின் வந்து பார்த்தோன்னா 1 டைமண்ட், ரெண்டாவது ஸ்பின் வந்து பார்த்தோன்னா 19, அதுக்கடுத்து வந்து 29, 39 நீங்களே வந்து கணக்கு பண்ணிங்க. 39, அதுக்கடுத்து 69, அதுக்கடுத்து 99, 149, 199, லாஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா 499 டைமண்ட் கேட்பாங்க. இதை வச்சு கணக்கு பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து மொத்தம் வந்து 1061 டைமண்ட் வருது. நம்மளுக்கு வந்து லக் இருந்தால் வந்து இதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். லக் இல்லாத சமயத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்து லக் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து
அடுத்து டைமண்ட்ஸ் கிட்ட போவோம். அந்த அளவுக்கு வந்து டைமண்ட் செலவு பண்ணி எடுக்கிற அளவுக்கு இந்த பண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தான்னு சொல்லிக்கிட்டீங்க, எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் கன்ஃபார்ம் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஏமாத்தணுங்க, அதனாலேயே வந்து அந்த கிரேட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துடுங்க. எப்படி வந்து நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்தவனே அந்த கிரேட் பாக்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட் தான் தருவாங்க. அதுக்காக தான் அந்த பேராசூட் ஸ்கிரீன்லேருந்து அந்த கிரேட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருங்க. இல்லைனா நம்மளை வந்து ஏமாத்துற மாதிரியாக இல்லைனா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து வேறு எதனா ஒருத்தான பிரைஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நம்மளை வந்து ஏமாத்தணும் அதுக்காக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி முக்கியமான பிரைஸ் எல்லாம் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் இதில் வந்து ஸ்பின் பண்ணணுமா வேணாமா சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மேக்ஸிமம் வந்து 1661 டைமண்ட் செலவும் அதுக்குள்ளே வந்து கேட்டிருந்தாங்க, அது உங்களோட லக்க பொறுத்தாருது. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஸ்பின் பண்ண போலாம் கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்க, அந்த ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும், ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஈவெண்ட்ஸ் வந்து இதுவரைக்கும் வந்து எனக்கு ஒர்க் ஆகல, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸை பற்றி சொல்லியே ஆகணும், ஏன்னா வந்து நீங்களே வந்து படிச்சு பாருங்கள் அந்த ரூல்ஸ் இருக்கிறது எதுக்கு தான் தந்தாலும் சொல்லி தெரியல எனக்கு. ஒவ்வொரு அடுத்த ஸ்பினுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைமண்ட்ஸ் வந்து செலவாக சொல்லி சொல்லியிருந்தா கூட நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொல்கிறாங்க, இந்த ஈவெண்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் வந்து எடுக்கணுமா அது ஒரு ரூலாம், அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பண்டில் எடுத்துக்காக தான் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வரும். அப்புறம் அதுக்கடுத்த ரூல்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பினுக்கு நம்மளுக்கு வந்து அந்த பண்டில் வந்து கிடைக்கிறது வந்து சான்சஸ் இருக்குதான், இதுவும் நம்மளுக்கு வந்து தெரியும் தான். ஏன்னா வந்து லக் இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்பின்லே கிடைக்கலாம், தேர்ட் ஸ்பின்ல கிடைக்கலாம், ஃபோர்த் ஸ்பின்ல கிடைக்க சொல்லிட்டு அது வந்து நம்மளுக்கு எதுவும் தெரியும். இதையும் அவனுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து என்னன்னா நம்மளுக்கு வந்து கேட்ச ப்ரைஸ் வந்து கிடைக்காதான் இது ஒரு ரூல் தான். இதெல்லாம் கொடுக்குது பதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்பின் வந்து 1 டைமண்ட், ரெண்டாவது ஸ்பின்னு வந்து 19 டைமண்ட், லாஸ்ட் ஸ்பினுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 499 சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கொடுத்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராகிடுவோம்ல, ஓ இவ்வளோ டைமண்ட் செலவாகும் சொல்லிட்டு வந்து இதில் போயிட்டு வந்து ஸ்பின் பண்ண மாட்டல அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுக்காம நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் ரூல்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு வந்து யாரும் படிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக இது வந்து கொடுத்து வச்சுலாம் சொல்லி தெரியல எனக்கு. அதுக்கு இவங்க வந்து பேசாமல் நம்ம சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த ரூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்காமல் தூக்கிடலாம், ஏன்னா அந்த ரூல்ஸ் வந்து இவங்க வந்து நமக்கு தெரியாத விஷயத்தை ஒன்று சொல்லல, நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து அந்த ஒரு கேரண்டி, இதை நான் வந்து எல்லா வீடியும் தான் சொல்லலாம், இதுலேயும் சொல்ல மாதிரி தான் தோணுது எனக்கு. ஆனால் ஒரு சில பேர் வந்து புதுசாக வாங்கினா அவங்க வந்து தெரியல, ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் உங்களுக்கு நம்மளுக்கு வந்து என்ன சொல்லிடுறானா நம்மளுக்கு வந்து 9 ஸ்பின் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு அந்த ஒரு மேல் பண்ணில் வந்து கிடைச்சமா நம்மளுக்கு எதுவும் தெரியனா அதில் வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9 ப்ரைஸஸ் தான், அதனால் வந்து 9 ஸ்பின் பண்ணால் நமக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே கிடைக்கும் சொல்லி நம்மளுக்கே தெரியும். ஆனால் அதை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி வேறு கொடுக்குறாங்க, இதனால் நீங்களே வந்து பாருங்கள் இந்த ரூல்ஸை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்க சொல்லி மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோ வந்து இதில் முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துங்க, நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் அப்கமிங்கில் வரப்போகிற எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனோட சீக்கிரமாக தெரிஞ்சிக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Triple kill. Triple kill.